அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எந்த ஆளு? உனைய கட்டி பிடிச்சார்ல அந்த ஆளு. யாரா இருந்தா எனக்கு என்ன? உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், வேணானா விட்டுரு. சரி சரி, ஏதோ ஆசைப்படுற சொல்லு. சரசக்கா வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் என்ன பொண்ணு பக்கியா வந்திருக்காரு, ஊரு பேரெல்லாம் தெரிஞ்சுக்க. அப்படி விட முடியாதுரா கணேசா, நம்ம ஊருக்கு யார் வந்தாலும் நாம தானே விசாரிக்கணும். வேணாங்கா, பிரச்சனை ஆயிரும். நான் யார் தெரியும்ல, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு வந்திருக்கான், எத்தனை நாள் இருப்பான், எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வாங்கடா. இவன் ஒருத்தன் எதுக்கு எடுத்தாலும் காசு காசுமா, அதான் தோசை சாப்பிடல. ராஜா பெருசா இருக்கலாம், ஆனா இங்க ராணி தாண்டா எல்லாம் இந்த அடிக். அடுத்து இருந்ததெல்லாம் போச்சு அக்கா. வேணாங்கா விட்டுருக்கேன், 100 ரூபா கடை வேற வாங்கிருக்கேங்கா. கணேசா, விளையாட்டுல வெற்றி தோல்வி வரத்தாண்ட செய்யும். இந்த பிட்ட போட்டு எல்லாத்தையும் முடியண்டியக்கா, கடன் எல்லாம் என்ன அடைக்க முடியாதுக்கா. உன்னை விட சின்ன பையன், அவனே ஆடுறான். வெக்கமா இல்ல ஆடுறான். சின்ன பையன் வயசை கேட்டு பார்த்தானே தெரியும். விட்டுருக்கா, நான் வீட்டுக்கு போறேன். என்ன விளையாட வரியா? ஏன் பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம், சின்னவங்கனா ஒரு ரூல், பெரியவங்களுக்கு வேற ரூல் தெரியும்ல. பேச்ச குற, சீட்டை போடு. மாப்பிள்ள வேணா சொன்னா கேளு, அவ அராத்து புடிச்சவ கண்ணை மூடி கண்ணை திறக்கக்குள்ள ஜெயிச்சிருவான். ஏய் நான் ஆடாத ரம்மியா, சீட்டை போடு சீட்டை போடு. இதே இருக்கு. சூப்பர். என்ன பந்தயம்? அங்க பாரு, நான் காசு எடுத்துட்டு வரலையே. செல்போனை வச்சு ஆடு. அப்ப செல்போன் போச்சா? இதெல்லாம் ஒரு சும்மா ஜாலிக்கு தானே? என்ன சிறுபுல தனமா இருக்கு, அந்த பேச்சே கிடையாது. வரட்டா? இந்த தொலைபேசி எண் இனி உன் உபயோகத்தில் இல்லை. வீட்ல இருந்து அப்பா போன் பண்ணார்னா போச்சு, நான் செத்த. இதெல்லாம் சீட்டு விளையாடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டி. நான் அப்பவே சொன்னேன், நீ கேக்கல. யோ, வெளியே போற ஆள், நீ அது கையில காசு வந்துருக்க வேணா. எங்க பரம்பரையில சட்டையில பாக்கெட் மட்டும் தான் வச்சுக்குவோம், அதுக்குள்ள பர்சோ பணமோ வச்சுக்கவே மாட்டோம். ஒன்னு பண்ணலாமா, பேசாம அந்த பாப்பா கிட்ட பணத்தை கொடுத்துட்டு செல்போனை ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்துடலாமா? அடமானமா வச்சிருக்கோம், தோத்துட்டோம் யா, செல்போன் போச்சு. அப்ப இப்ப என்ன பண்ணலாம்? ஹலோ. ஹலோ, நான் கௌதம். சொல்லு என்ன விஷயம்? எனக்கு நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். ஏதாவது பணம் கூட வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என் போனுக்கு எந்த கால் வந்தாலும் நீங்க எடுக்க கூடாது. இது என் போன், இதுல நான் யார் கூட வேணும்னாலும் பேசுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு இந்த ஹெல்ப்புக்காக என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். ஒரு புது ஃபோன் வேணாலும் வாங்கி தரேன். நிஜமாவ சொல்றேன்? சத்தியமா, நாளை காலையில உங்களுக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி தரேன். அது வரைக்கும் எந்த ஃபோன் வந்தாலும் எடுக்காதீங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள எனக்கு புது செல்போன் வந்தாகணும். இல்ல, நானே இதுல இருக்கிற எல்லா நம்பருக்கும் ஃபோன் பண்ணி நீ சீட்டாடி என்கிட்ட தோத்து போனதை சொல்லிடுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, கட்டாயம் வாங்கி தரேன். ஐ வில் ட்ரை. புது செல்போன் வாங்கி கொடுக்க போறியா? பொண்ணுனா தூக்கி கொடுத்துருவியே. உங்க அக்காக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா? என்ன, நீ சீட்டாடி தோத்துட்டான்னு சொல்லுவேன். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த வீட்டுல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதுக்கு வேட்டு வச்சிடாதீங்க மாப்பிள ப்ளீஸ். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிந்தாய். ஸ்டாப் தட். ஒரு பெரிய மனுஷன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, நீங்க பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? சின்னதுக்குலாம் நாங்க பதில் சொல்றது கிடையாது. சின்னதுன்னு கூப்பிடா, எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், ஊரே பயப்படுறவன் ஒண்டி புள்ளி ஒரு பேர் வச்சிருக்காங்கல்ல, அத சொல்லி கூப்பிடுங்கடா. டேய் வாடா. டேய் அண்ணா யாரு தெரியும்ல? தெரியும்ல? சின்னது ரொம்ப பிலிம் காட்டாத, விலகு இல்லனா உன் மேட்டர் புள்ள வெளியெடுத்து விட்டுருவேன். ராஜா நீங்க போங்க. ராஜா ராஜா இவன் கிட்ட கரெக்டாரு, இவன் காப்பில எச்சு தூப்பி கொடுப்பான். உனக்கு விசந்தாண்டி மாப்பிளே. உன் எச்சிய விசந்தாண்டி போடி. டாக்டர் இருக்காங்களா?
யாரா நீங்க? லட்சுமிக்கு உடம்பு சரியில்லை, கூப்பிட்டு வர சொன்னாங்க. டாக்டரா? ஊர்ல இருந்து வந்திருக்காங்களாமே. மாப்பிள்ள என்னமாமா? யாரோ லட்சுமியா, உடம்பு சரியில்லையா, போய் பார்த்துட்டு வந்துருங்க மாப்பிள. வாங்க சும்மா வாங்க. என்ன பாட்டிமா, என்னாச்சு உடம்புக்கு? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன், கைய விடு. இல்ல அப்ப லக்ஷ்மிங்கிறது இதுதான் லக்ஷ்மி. விளையாடுறீங்களா? விளையாடுறது நீயா நானா? எங்க போன்? மணி 10க்கு மேல ஆச்சு. கேடி, இத வாங்கதா இந்த டிராமாவா? சும்மா பேசிட்டு இருக்காத, எடு போன. யாருண்ணே இங்க என்ன பண்ற? உடம்பு முடியல நாங்க, நான் டாக்டர். டாக்டரா? இது வரைக்கும் உன்ன பார்த்ததே இல்லையே. நான் சென்னையில இருந்து வரேன். யார் வீட்டுக்கு? விஸ்வநாதன் வீட்டுக்கு. டாக்டர்னா நேரம் வீட்டுக்குள்ள வந்துருவியா? ஊருக்கு புதுசுன்னு விடுறேன். நீ அவ கூப்பிடுற இவ கூப்பிடுறான்னு வந்து நிக்காத, புரியுதா? போ. போட்டோ பார்த்து சைட் அடிக்கிறியா? கொண்டுடுவேன் போனவே. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். மாப்ள வா படத்துக்கு போலாம். இந்த ஊரு டூரின் டாக்கிஸ்ல என்னால படம் பார்க்க முடியாது. மாப்ள நீ எத்தனையோ கலர் படம் பார்த்திருப்பீங்க, ஆனா இந்த படத்துக்கு ஒரே கலர் தான். எல்லா மொழிக்காரன் விரும்பி பார்க்கற ஒரே படம் இது மாப்ள. அப்படி என்னடா படம்? வா காட்டுற. எங்களுக்கு வீட்டுல பொழுது போகல, அதனாலதான். எங்களுக்கும் பொழுது போல. அதான். அப்படியா? அப்புறம் உங்க இஷ்டம். இன்னைக்கு படத்தை போட போறது இல்ல. சும்மா இரு பெருசு, உனக்கு பேச தெரியல. ஆமா. ஏய் சீக்கிரம் வாடி. என்னது, எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் கும்பிடுற? எல்லாரும் வழியறாங்க. என்னையா மறைஞ்சு மறைஞ்சு இருக்கிறீங்க? யாராவது ரெண்டு பேரும் போய் பேசுங்க. இது எப்படியா நான் பேச முடியும்? வெக்கமா இருக்கு எனக்கு. ஒண்ணுக்கு மூணு கல்யாணத்தை பண்ணிட்டு வெக்கத்தை பாரு. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிங்க? போய் சொன்னா தானே படத்தை போடுவாங்க. அப்ப யாராவது ரெண்டு பேரும் என் கூட வாங்க. எங்க? ஒண்ணு இல்லைங்க. சொதப்பிட்டானுங்க, கொடுத்த காசு இன்னைக்கு தண்டம். அம்மா 500 ரூபா பணம் தரேன், தயவு செய்து போயிடுங்கம்மா. 2000 ரூபா கலெக்ஷன் ஆயிருக்கு, இன்னைக்கு படத்தை போடலன்னா தியேட்டர்லாம் அடிச்சு நொறுக்கிடுவாங்கம்மா. அப்ப படத்தை போடு. இல்லம்மா, உங்களுக்கு வேணா நாளைக்கு ஸ்பெஷலா 1100 சினிமா வேணாலும் போட்டு காமிக்கிறேன், பிளீஸ். அப்படி வா வழிக்கு. பிளான் பண்ண மாதிரியே 500 ரூபா கிடைச்சிருச்சு. ஐயோ நீங்களுமா? நாங்கடா வரணும். என்ன கொடுமைப்பா இது, சிட்டிகள் பிட்டுகள் பாட்டு போது. எப்பா நீ தான் பம்மி பம்மி வர்ற, அதுங்க பப்ளிக்கா பாட்டு போதுங்க. வாப்பா நீ வர போஸ் குடுத்து வா வா வா. சரசக்கா சரசக்கா சரசக்கா. ஏய் சண்பா எங்க வந்த? சும்மாதான்.
உங்க ஞாபகம் வந்துச்சு. பக்கத்து தெருவுல இருக்க, ஆனா உனக்கு என்ன பார்த்து பேசுறதுக்கு நேரம் இல்ல. அதான் நெருங்கி வந்தாச்சுல. என்ன சொல்ற? நம்ம ரெண்டு பேர் டெஸ்ட் ஒண்ணா இருக்குன்னு சொல்ல வந்தேன். வாட. இது யாரு? என் தம்பி, மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கான். கேள்விப்பட்டேன். நமக்கெல்லாம் புது ஆள்களோட பேசுறதுனா உடம்பே கூசி போயிடும். பேச்சே வராது. பேச்சே வராதா? கூசி போயிடுவா. விஷயம் கேள்விப்பட்டீங்களா? நேத்து நம்ம ஊர் டூரிங் டாக்கீஸ்ல மூணு பொண்ணுங்க மலையாள படம் பார்க்க போயிருந்தாங்க. தியேட்டர்ல ஒரே கசமுசா. எப்படிதான் வெக்கமே இல்லாம இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் போறாங்களோ. நம்ம ஊர் பொண்ணுங்களெல்லாம் இப்ப நம்பவே முடியலக்கா. ஐயே, யார் அந்த பொண்ணுங்க? அதான் தெரியல. உங்க வீட்டுல இருந்து யாரும் போலல? ஜிஜி, அப்படிலாம் யாரும் இல்ல. இல்லடா மாப்பிள, ஒருவேளை மாமாவா இருக்குமோ? நான் எஸ்கேப். யாரையும் ஆளை பார்த்து நம்ப முடியல. என்ன சொல்ற? என்ன பண்றது? இருட்டுல ஒண்ணு வெளிச்சத்துல ஒன்னா எல்லாம் இருக்காங்க. சரி, நான் கிளம்புறேன்க்கா. நான் என்னாச்சு? ஒண்ணும் இல்லக்கா, ஒண்ணும் இல்லக்கா. என்ன பிடிச்சிருக்கு? நல்லா சொல்லு. பிடிச்சிருக்குடா. நான் போலவா? ஏய், ஐம் சாரி. எங்க வந்து யார் பொண்ணு மேல கை வைக்கிற? கையிட, கையிட. ஒரு தடவை சொன்னா புரியாது. உனக்கு என்ன வேணும் சார்? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? இது ஒண்ணு டவுன் இல்ல, ஆம்பளையும் பொம்பளையும் கட்டி பிடிச்சு தெரியறதுக்கு. நீ இடம் தெரியாம விளையாண்டுட்டு இருக்க. தொலைச்சிருவேன், தொலைச்சு. சும்மா பேசாதீங்க. நான் தான் ஒண்ணும் நடக்கலன்னு சொல்றேன்ல. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? போன்னு சொன்ன போக மாட்டியா? போயிடு. இல்ல கோயில்னு கூட பார்க்க மாட்டேன். சங்க அறுத்துருவேன். இதுக்காடா ஊருக்கு வந்த? ஏன்டா இப்படி பண்ண? எப்படா பிரச்சனை வரும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அக்கா, நான் ஒண்ணுமே பண்ணலக்கா. அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும்டா. நீ கிளம்பு. யார் செஞ்சது தப்பு, யார் செஞ்சது கரெக்ட், இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல. சும்மா பயமுறுத்தாதக்கா. என்ன பண்ணிடுவாங்க பாக்கலாம். மாமாவும் ஊர்ல இல்ல, அவர் வரட்டும். வேணா சொல்லிட்டு கிளம்புறேன். மாமாக்கு தெரிஞ்சாதான் பெரிய பிரச்சனையே. நீ கிளம்பு. அன்னைக்கு